ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்டாக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாண்ட் ஃபில்டர். சாண்ட் ஃபில்டர் இது ரைஸ் மில்லில் நிறைய பெரிய கட்டிடம் கட்டுற இடத்துலலாம் இந்த மாதிரி மாடல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கான ப்ராஜெக்டாக நம்ம பண்ணுறதுன்றதுக்காக தான் இது. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் போடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாண்ட் ஃபில்டர். நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது எல்லாமே வீட்டில் இருக்கிற திங்ஸை வந்து ரீயூஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபோன் வந்து வாங்கினப்போ கொடுக்குற டப்பா இந்த பாக்ஸு. ஸோ அது வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு, சாண்ட் ஃபில்டர் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் அது கூடவே நம்மக்கிட்ட யூஸ்வலாக வீட்டில் இருக்கிற அட்டை பொட்டியோட அதோட இதை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் சாண்ட் ஃபில்டர்? இது மாதிரி இது வந்து சின்னதாக நம்ம ஒரு ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக, இது வந்து நடுவில் வச்சு சாண்ட் ஃபில்டரோட ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த பாக்ஸ் இந்த அட்டையை நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இது எதுவுமே இது எல்லாமே நாங்கள் வந்து ஃபோன் டப்பாவோட ரீயூஸு, நம்ம வீட்டில் இருக்கிற அட்டைப்பட்டியோட ரீயூஸ் எல்லாமே அந்த மாதிரி தான். இது வந்து வீணாக போனது, கார் நம்மளுக்கு சில டைம் ரிப்பேர் ஆனது, அதோட வீல்ஸ் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். இது எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக, ஸோ இது வந்து மோட்டர். இந்த மோட்டரை வந்து நாங்கள் ஒரு சார்ஜர் ஒயர், பழைய சார்ஜர் ஒயரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு இப்போ தேவையான பொருள். இப்போ இது ஒரு அட்டை எடுத்துருக்கோம், வீட்டில் இருந்தது. ஸோ இந்த அட்டையில் நாங்கள் டபுள் சைட்டே போட்டுறோம். நாங்கள் எந்த பொசிஷனில் வைக்கணும் அதை நாங்கள் மார்க் பண்ணிக்கிறோம். அந்த பொசிஷன், அந்த சைடு நம்ம சென்டருக்கோ இல்லை லாஸ்ட்டோ அந்த மாதிரி நம்ம கரெக்டான பொசிஷன் சூஸ் பண்ணி அங்கே நம்ம வைக்கிறோம். இப்போ எங்கள் கிட்டே இருக்கிற டபுள் சைட் டேப்பை வந்து இன்னொரு டபுள் சைட் டேப் சின்னதாக கட் பண்ணி இதோட இந்த அட்டையோட எட்ஜில் ஒட்டிக்கிறோம். கரெக்டான பொசிஷன் பார்த்து ஒட்டிக்கிறோம். இந்த பெரிய இதோட சென்டரில் சின்ன இது கொஞ்சம் தள்ளி ஒட்டிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி அட்டைப்பட்டி கட் பண்ணி வச்சுருக்கிறத நாங்கள் பாக்ஸ் மாதிரி செஞ்சு நல்லா அதில் செல்லோடேப் போட்டு ஒட்டிக்கிறோம். இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிற எந்த மாதிரி சின்ன அட்டைப்பொட்டியை வச்சு நீங்கள் அதை கட் பண்ணி நீங்கள் அதோடய சைஸ் பார்த்து நீங்கள் அதை ஒட்டிக்கலாம். இந்த டபுள் சைட் டேப் வந்து ஒன்று ஹைட்டாக இருக்கணும், ஒன்று சின்னதாக கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு சாய்வாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ ரெண்டு மூணு டபுள் சைட் டேப்பை வந்து நாங்கள் இந்த சைட் பெருசாக ஒட்டியிருக்கோம். ஸோ இந்த அட்டை பாக்ஸில் நாங்கள் வந்து ரெண்டு ஹோல் போட்டு அந்த வீலை வந்து இதில் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ இதோட ப்ராசஸ் என்னென்னா, அந்த அட்டை பாக்ஸை வந்து மேலே வச்சு மூவ் பண்ணுற மாதிரி வைக்கிறதுக்கு தான் அந்த வீல் நாங்கள் கீழே வச்சுருக்கோம். இது வந்து ஃபில்டர். இந்த ஃபில்டரை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது காமிக்கிறோம். ரெண்டு சைடு நாங்கள் ஹோல் போட்டிருக்கோம், ஸோ தட் ஃபில்டர் ஆகி வர்றது அது வழியாக நம்ம வர்றதுக்காக. இப்போ இந்த மாதிரி பஞ்ச் மிஷின் இருக்கும், அதை வச்சு நம்ம அந்த ஃபில்டரில் பஞ்ச் பண்ணி ஹோல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதை நாங்கள் சென்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சைடில் நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி வரத்துக்கான இது நம்மளுக்கு இருக்குல்ல, அந்த ஹோலுக்கு சின்னதாக ஒரு பேப்பரோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற கார்ட்போர்டோ கட் பண்ணி அதை அந்த சைடில் நாங்கள் கட் பண்ணியிருக்கிற இடத்துல, ஹோல் பண்ணி வச்சுருக்க இடத்துல ஒட்டிக்கிறோம். ஸோ தட் நம்மளுக்கு சாண்ட் ஃபில்டர் ஆகி வெளியே வரும்போது நம்ம அது ஏதாவது ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை நம்ம எதில் சேவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து விழறதுக்கு அந்த வே பண்ணுற மாதிரி இது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு சைடும் ஒட்டிட்டோம்.
இப்போ மேலே வந்து பெரிய கல்லாம் வெளியே வந்து விழுறதுக்கு, கீழே சின்ன கல் நம்ம ஃபில்டர் எடுத்து கீழே வெளியே வந்து விழுறதுக்கு. இப்போ நாங்கள் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பாக்ஸ் வந்து சென்டரில் நம்ம பில்லர் மாதிரி வச்சு ஒட்ட போகிறது. இந்த டபுள் சைட் டேப்பை வந்து நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒட்டுறோம். இது வந்து சாய்வாக இருக்கும், ஸ்லைடாக நம்மளுக்கு இருக்குது. அது மேலே நம்ம இப்போ இந்த ஃபில்டர் பண்ணுறதுக்கு சாண்ட் ஃபில்டரோட மெயின் பாக்ஸை வைக்கிறோம். இது எப்படி நம்ம இந்த மோட்டரோடு அட்டாச் பண்ணலான்றதை காமிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டூல்ஸ் நிறைய நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது, சின்ன சின்ன கம்பி அதை இது பண்ணுறதுக்கு. இப்போ சைடில் நான் ஒரு சின்ன பாக்ஸ் வச்சு அது மேலே மோட்டரை வச்சு அந்த மோட்டரோட கனெக்ஷனை நான் இதோட ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை மூவ் ஆகிறதுக்கான டிஸ்டன்ஸ் நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆகணும் அப்படின்றத பொறுத்து சூஸ் பண்ணி பாக்ஸில் செல்லோ டேப் போட்டு ஒரு பேப்பர் கவரில் வச்சு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரி, இதுதான் நம்மளோட அவுட்கம். இப்போ அந்த மோட்டரை நான் சைடில் இருந்ததோட இதில் பில்லரில் ஒட்டிட்டேன். இப்போ அந்த மோட்டருக்கு நம்ம செல்லோ டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மோட்டர்லேருந்து கண்டினியூ ஆகிறது இந்த பாக்ஸோடில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸில் எப்படி நம்ம சின்னதாக ஒரு ஹோல் வச்சு அதை அட்டாச் பண்ணுன்றதும் உங்கள்கிட்ட காமிச்சோம். இது எல்லாமே நம்ம சின்ன ஒரு வீட்டில் இருக்கிற அட்டை பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுது. இதுதான் இப்படி தான் நம்மளுக்கு இந்த சாண்ட் ஃபில்டரோட அவுட்கம். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எல்லாமே வீட்டில் இருக்கிற திங்ஸ் தான். இந்த மிஷின்லாம் வந்து 20 ரூபா 25 ரூபா அந்த மாதிரி இந்த மோட்டர் கிடைக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இந்த மோட்டரோடவே சேர்த்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மிஷின் ரன் ஆகுது. இப்போ நான் இதில் சாண்ட் போடுறேன் அப்படின்னா இப்போ அந்த கல் பெரிய கல்லெல்லாம் எனக்கு மேலே வந்துடும், சின்ன கல் ஃபில்டர் ஆகி எனக்கு வெளியே வரும். நான் வீட்டில் இருந்த பழைய சார்ஜரை தான் இந்த மோட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் சாண்ட் போட்டு காமிக்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கலர் பண்ணியிருக்கோம்.